வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, நீலகிரி, விருதுநகர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. தேனியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொழுப்பு கூடுதலாக சேர்த்த பச்சை நிற பாலை விட ஊதா நிற டிலைட் பால் மனிதனின் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. எனவே டிலைட் பாலை முன்னிலைப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். இந்த நடவடிக்கைகள் எதுவும் லாப நோக்கத்திலோ அல்லது வியாபார உத்தியாகவோ கையாளப்படவில்லை என்றார். நேரு யுவகேந்திரா சார்பில் 15வது தேசிய பழங்குடியினர் இளைஞர் விழா சென்னை அடையார் இந்திரா நகரில் உள்ள அரசு இளைஞர் விடுதியில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்ற தமிழக கவர்னர் ஆர் என் ரவி, பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது. இங்கிருந்து செல்லும் போது குறைந்தது 12 தமிழ் வாக்கியங்களையாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். G20 அமைப்புக்கான உச்சி மாநாட்டை இந்தியா நேற்று நடத்தியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வழியே இந்த மாநாடு நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டது வரவேற்பிற்குரியது. அனைத்து பிணை கைதிகளும் விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படைக்கு தகவல் கிடைத்தது. இதனால் பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு சென்றனர். அவர்களை கண்டதும் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இரு தரப்பிற்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த தாக்குதலில் அதிகாரிகள் உள்பட 4 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவில் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேக்ரான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க அயராது உழைத்து வருகிறோம். காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு உதவிகள் வழங்க மனிதாபிமான போர் நிறுத்தம் உதவிகரமாக இருக்கும் என்றார். அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே நயகரா நீர்வீழ்ச்சிக்கு அருகில் ரெயின்போ பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் அருகில் உள்ள எல்லை சோதனை சாவடியில் வந்த கார் ஒன்று திடீரென வெடித்ததில் 2 பேர் பலியாகினர். ரெயின்போ பாலத்தில் நடந்த சம்பவத்தை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மகள் சாரா டெண்டுல்கரின் டீபேக் புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக அவர் கூறுகையில், என்னுடைய சில டீபேக் புகைப்படங்களை நான் பார்க்க நேர்ந்தது. அவை உண்மை அல்ல. எனக்கு எக்ஸ் சமூக ஊடகங்களில் கணக்கு எதுவும் இல்லை என தெரிவித்தார்.